உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் புத்தகங்கள் தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு அஜயன் பாலா அவர்கள் எழுதிய கார்ல் மார்க்ஸ் கார்ன் மார்க்ஸ் அப்படிங்கிற அந்த வரலாற்று நாயகனை பற்றி நிறைய நபர்கள் எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க அதில் எல்லாத்த விட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இவரோட எழுத்துக்கள் தான் ஏன்னா ரொம்ப எளிமையான நடையில் இருக்கும் யார் பார்த்தாலும் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால வந்து விகடன் பத்திரிக்கையில் அதாவது அந்த இதில் வந்து தொடராக எழுதியிருந்தார் நாயகன் அப்படிங்கிற தலைப்பில் ஸோ இவரை மாதிரி இன்னும் நிறைய நல்ல எண்ணம் உள்ளவங்க அதை பற்றி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் கூட அவர் ஏற்கனவே பயந்துருக்காரு ஸோ அதில் இதை நான் பார்த்துருந்தேன் அப்போவே எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது ஏன்னா ஒரு வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதை மாதிரி எளிய நடை எளிய வார்த்தைகள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா இன்றைக்கி உழைப்பாளர் தினம் இந்த உழைப்பாளர் தினத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒருத்தர் அப்படின்னா அவர் தான் கால் மார்க்ஸ் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய இருக்குது அவருக்கு கரெக்டாக இரநூறு வருஷத்துக்கு முன்னால் இதே மே மாதத்தில் தான் அவர் வந்து பிறந்திருக்காரு அப்போ இரநூறு வருஷம் ஆகியும் இன்றைக்கும் நம்ம அவரை நினைவில் வச்சுருக்கோம் அப்படின்னா இது அவர் வாழ்ந்த வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்கள் வந்து மூணு விஷயத்துக்கு இவரை வந்து குறிப்பிடுறாங்க உலக அதாவது உலக சரித்திரத்துல சிறந்த நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இவரும் அவரோட நண்பர் ஏங்கல்ஸ் அப்படிங்கிறவங்களையும் வச்சு சொல்றாங்க அடுத்து சிறந்த காதல் அப்படிங்கிறதுல இவரும் இவரோட அஹ் காதலா காதலியா இருந்த ஜென்னாவையும் சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறந்த கணவன் மனைவி அதுக்கு உதாரணமாகவும் இவரும் இவரோட மனைவி அந்த ஜென்னு அவங்கள தான் சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்தளவுக்கு இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக அந்த புத்தகத்தை பார்த்துக்கலாம் ஒரு ஐம்பது ஐம்பத்தேழு பக்கம் என்னமோ தான் வரும் ரொம்ப குறைவான பக்கங்களாக இருந்தாலும் அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் அழகாக சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க அப்போ ஒரு மூலதனம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு அவர் எவன் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மூலதனம் தான் இன்னைக்கு இந்த புலர்ச்சி ஏற்பட்டதுக்கும் சரி இன்னைக்கு நம்ம எவ்வளவோ சௌகரியங்களை நம்ம வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து அனுபவிக்கிறதுக்கும் சரி அடிப்படை காரணமாக இருந்தது ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த சரித்திரம் தெரியவே செய்யாது நம்ம ஒரு விஷயத்தை இப்போ அனுபவிச்சிட்டு இருக்கோம்னா அதுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு இவர் இதுக்காக வந்து அவர் வந்து பல முறை நாடு கடத்தப்பட்டிருக்காரு நாடு கடத்துறதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கும் முதல்ல தெரியலை எப்போ இதை படித்தேன்னா அப்போ தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நாடு கடத்துறதுன்னா ஒருத்தங்களை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டதாக ஏதோ ஒரு குற்றம் சுமத்தி அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவங்கள மட்டும் வேறு நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க இப்போ அந்த நாட்டுக்கு போனால் அவங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது அவங்க மட்டுந்தான் இருப்பாங்க ஆரம்பத்திலிருந்து தான் திருப்பி சம்பாதிக்க ஆரம்பிச்சு திருப்பி சொத்தெல்லாம் சேர்க்கணும் இப்படி இரண்டு மூன்று முறை வந்து நாடு கடத்தப்பட்டு அவரோட மனைவி வந்து அவ்வளோ பெரிய ராயல் இருந்து அந்த காலத்திலேயே அவங்க சொத்துக்களை வித்தப்ப ஏழாயிரம் யூஎஸ் டாலர் கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்குனாலேயே அவ்வளோ பணம் இருந்து கடைசியில் அவங்க பிள்ளைங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்கறதுல கூட அவங்களுக்கு கஷ்டம் வந்து ஒரு குழந்தையெல்லாம் வந்து பால் குடிக்கும்போது அவங்களுக்கு ரத்தமும் கலந்து வந்து அது அவங்களுக்கு வழி ஏற்பட்டு அந்த பஞ்சத்துலேயே அந்த குழந்தையெல்லாம் வந்து பறி கொடுத்துருக்காங்க அப்பெல்லாம் கூட அவங்க வந்து என்னோட வீட்டுக்காரர் எழுதுகிற அந்த மூலதனம்ங்கிற அந்த புத்தகத்தை வந்து இந்த சம்பவங்கள் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க ஸோ இவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் ஒரு மனைவி சப்போர்ட்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அந்த காரணத்தினால தான் வந்து இவங்கள சிறந்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க எளிமையாக புரிஞ்சுக்கிற உதாரணங்கள் இதில் கொடுத்துருக்கோம் உதாரணமாக எடுத்த உடனே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து அதில் கொடுத்துருந்த அந்த முதல் பாகம் தான் என்னென்னா இந்த கம்யூனிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அழகாக அவங்க விளக்கமாக சொல்லியிருப்பாங்க ரொம்ப எளிமையாக இருந்தது வேணால் சொல்கிறேன் உங்களுக்கும் அது புரியும் நம்புகிறேன் என்னென்னா ஒரு பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்காங்க சில பிரயாணிகள் அந்த பிரயாணம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பயணிகள் அதில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கார் அவர் துணியெல்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்குது அவர் சீட்டில் உட்காந்துருக்காரு அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு ஆனால் இன்னொருத்தர் வந்து டிப்டாப்பாக ஒருத்தர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் நிற்கிறாரு பக்கத்தில் இதை வந்து இன்னொரு நபர் வந்து இவங்க மூணு வயதையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கார் இப்போ அந்த டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டிருக்க அந்த நபரை வந்து அந்த ஏழை பக்கத்தில் இருக்க நபரோட பர்ஸை வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு பஸ்ஸில் இருந்து இறங்கி போயிடுறாரு இதை வந்து அந்த ஒருத்தர் பார்வையாளராக இருக்கார்ல அவர் இதை கவனிச்சிட்டே இருக்கார் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவர் பர்ஸை இழந்தவர் என்னடா பர்சை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவர் சத்தம் போகிறாரு சத்தம் போட்டோன்னே எல்லோரோட பார்வையும் வந்து அந்த ஏழை மேலே உழுது அப்போ அவர்கிட்ட கேள்வியே கேட்காம எல்லாரும் அடிக்கிறாங்க ஸோ இதுதான் சம்பவம் இதில் என்னென்னா யார் மேலே தப்பு அப்படின்னு வரும்போது அந்த பார்வையாளராக இருந்து பார்த்துட்டு அவங்க கண்ணும்னால நடக்கிற குற்றத்தை அவங்க வந்து சொல்லாம அமைதி காத்தனால அவர் அடி வாங்கியிருக்காரு ஸோ இது முதல் குற்றம் வந்து அந்த பர்டிகுலர் நபர் இரண்டாம் குற்றம் தான் அந்த பர்ஸ் எடுத்துட்டு போனவர் மேலே இருக்கு ஸோ தான் வந்து நம்ம நிஜ வாழ்க்கையில அவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க அந்த ஏழ்மையான மனிதர் அப்படிங்கிறது வந்து ஒன்றில் தொழிலாளிகள் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த நபர் பி டிப்டா பாசாமி அப்படிங்கிறது முதலாளி வர்க்கத்தை குறிக்குது இவங்க பண்ணக்கூடிய அந்த சுரண்டல் ஏதோ சம்திங் அவங்களுக்கு எதிராக பண்ணுறாங்க நம்ம கண்ணுனால நடந்தோம் நம்ம தட்டி கேட்காம இருக்கும் இல்லையா நம்மளை தான் வந்து அந்த பார்வையாளராக சொல்கிறாங்க ஸோ இப்படி நம்ம பொருத்தி பார்க்கும்போது அதே விஷயம் நமக்கு கூட கொஞ்சம் நமக்கு உள்வாங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு விஷயத்த வந்து விளக்கியிருப்பாங்க அப்போ நம்ம கண்ணம்னால நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அழகாக விளக்கமாக சொல்லியிருப்பாங்க இப்படி இந்த புத்தகம் முழுக்க ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க இதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் வேணும்னா வேறு எத்தனையோ எழுத்தாளர்கள் திறம்பட எழுதியிருக்காங்க அது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ தான் நீங்கள் முதல் முதலாக சரித்திரம் தொடர்பான சில விஷயங்களை பார்க்குறீங்க அவ்வளோ காலமாக ஸ்கூலில் ஹிஸ்ட்ரினாலே எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கள நிச்சயமாக இந்த புத்தகம் ரொம்ப உதவியாக இருக்கும் இது மொத்தமே ஐம்பது ஐம்பத்தேழு பக்கமே நம்ம தான் வரும் அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இது வந்து படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நேரத்தில் அதுலேருந்து உள்வாங்கிறதுக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கும் ஏன்னா இந்த சரித்திரம் வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி தெரிஞ்சுக்காமல் இருக்கதே வந்து உண்மையிலே நமக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு புரியாமல் போகிறதுக்கு காரணமாக அமையும் நம்புகிறேன் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நான் இந்த உலகத்தை பார்த்த பார்வை வந்து மாறிச்சு ஸோ அப்போ இருந்தே தான் நான் நிறைய விஷயங்கள கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள ஒவ்வொருத்தங்கிட்டையும் பகிர்ந்துக்க ஆரம்பித்தேன் என்னால் முடிஞ்ச விஷயங்கள்லாம் நான் பண்ணதுக்கு அடிப்படையில் இந்த புத்தகமும் ஒரு காரணம் இதை நீங்கள் படித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இது தெளிவாக தரும்னு நம்புகிறேன் இதை நீங்கள் வந்து விகடன் பிரசரத்தில் இருந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த அமேசான் கிண்டில் இதை மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேருந்தும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எங்களோட டெலிகிராம் குரூப்புக்கும் வந்து கேட்கலாம் அதில் நான் அதுக்கான ட்ரையல் வெர்ஷன் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ நிச்சயமாக இன்னைக்கு இந்த நாளில் இவரை பற்றி ஒவ்வொருத்தனும் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த உழைப்பாளர் தினம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்